அன்பார்ந்த ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களே நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ஜூலை மாத ராசி பலன்கள் ஸோ இந்த ஜூலை மாதம் பன்னிரெண்டு ராசி என்பவர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம ஒவ்வொரு ராசியை தனித்தனியாக பார்க்க போகிறோம் அதுக்கும் முன்பாக அன்பு நேயர்களே எல்லாம் உள்ள நம் அன்னையாக விளங்கக்கூடிய ஸ்ரீ வாராகி தேவிக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்பது தான் நம்மளுடைய நோக்கம் ஸோ அந்த வாராகி ஆலயம் கட்டுவதற்கு மிக தீவிரமாக இடம் தேடிக்கொண்டிருக்கின்றோம் நாங்கள் தேடக்கூடிய இடம் உங்களிடம் இருக்குமேயானால் சாமி எனக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது தாராளமாக இங்கே வந்து கட்டிக்கவங்க வாங்க அப்படின்னு நம்ம நம்ம தான் கேட்குறோம் அந்த தர்ம சிந்தனை அந்த உயர்ந்த எண்ணம் உங்களுக்கு இருக்குமேயானால் எல்லாவற்றுக்கும் மேலாக வாராகியுடைய உத்தரவு ஏன்னா நீங்கள் அந்த சிந்தனை வரணும் கூப்பிடணும்னா உங்களுக்கு வாராகி வந்து சொல்லணும் மனசில் உங்கள் புத்தியிலையோ மனசுலையோ வந்து சொல்லணும் வாக்கில் நிற்கணும் அப்போ வாராகியுடைய உத்தரவு உங்களுக்கு கிடைக்குமேயானால் உடனடியாக கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்யுங்க நிச்சயமாக அது விரைவில் வாராகி பீடம் அமையும் என்பதை தெரிவித்து கொண்டு அதே போல் ஆலய கும்பாபிஷேகங்கள் ஆலய கும்பாபிஷேகங்கள் எல்லா விதமான ஆலய பரிகாரங்கள் ஸோ நீங்கள் உலகத்தில் வேர்ல்டு வைட் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி தான் ஒரு கரண்டால இருக்கீங்க யூரோப்பில் இருக்கீங்க எங்கே வேண்டுமானாலும் நீங்கள் இருக்கலாம் சரி எனக்கு கும்பகோணம் பக்கத்தில் இந்த கோவிலில் ஒரு பிராயச்சித்தம் பண்ணணும்னாக்கா உங்களுக்கான அந்த சர்வீஸ் பெஸ்ட்டு சர்வீஸ் பண்ணுறோம் அதோடு மட்டுமல்லாது உங்கள் ஜாதக ரீதியாக எல்லா விதமான பராச்சித்தங்கள் பரிகார ஹோமங்கள் மெயினாக கோவில் சம்பந்தப்பட்ட ஆலய இருந்து பரிகாரங்கள் இருந்து எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக செய்து தெரிகிறோம் அதே போல் திருமண வைபவங்கள் கிரகப்பிரவேசம் எல்லாவித பரிகார ஹோமங்கள் அனைத்தும் கை ராசியான முறையிலே செய்திட கீழே தெரியக்கூடிய அந்த நபருக்கு முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு வாருங்கள் அன்பர்களே ஜூலை மந்த் ராசி பலனை காண்போம் வார்ந்த துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அன்பர்களே நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ஜூலை மாத ராசி பலன் ஸோ இந்த ஜூலை மந்த்து துலாம் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பிளானட்டோட பொசிஷன் என்ன எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் துலாம் ராசி அன்பர்களே உங்களுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்ர பகவான் ஃபஸ்ட் ஹவுஸுக்கும் எயித்து ஹவுஸுக்கும் அவர் அதிபதியாக வருகின்றார் ஸோ ஒன்று எட்டுக்கூடிய அந்த சுக்ரன் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான மிதனத்திலும் பத்தாம் இடமான கழகத்திலும் சஞ்சாரம் அவர் ட்ராவல் பண்ணுறாரு பொதுவாக எந்த ஒரு ராசிக்கும் ராசி பலன் சொல்கின்ற பொழுது அதிகமான சப்போர்ட் ஃபஸ்ட்டு சப்போர்ட் யார் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நிச்சயமாக அந்த ராசிக்குடிய அதிபதி தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட் பண்ணுவாரு ஸோ துலாம் ராசி சப்போர்ட் பண்ணோன்னா ஃபர்ஸ்ட்டு சுக்ரன் தான் வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படி பார்க்கின்ற பொழுது அந்த சுக்கர பகவான் உங்களுக்கு பாகியஸ்தானத்திலும் அதே சமயத்தில் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய கடகத்திலும் அமர்ந்த அமர்ந்திருக்கிறார் ஸோ இது ஒரு நல்ல விஷயம் துலாம் ராசி அன்பர்களே பத்தில் இருக்கக்கூடிய அந்த சுக்ரன் பதினோராம் வீடாகிய லாபஸ்தானத்திற்கு சிம்மத்திற்கும் ட்ராவல் பண்ணுறார் நீங்கள் இந்த விஷயத்தையும் நீங்கள் மனசில் வச்சுக்கணும் ஸோ உங்களுடைய ராசிநாதன் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அதற்குரிய பலனை நிச்சயமாக தொலாம் ராசிக்கு கொடுப்பார் அப்போ லாபம் அதிகரிக்கும் என்பது தான் இந்த ஜூலை மந்தோட பலனாக அமைகிறது இந்த மகிழ்ச்சியான செய்தியை கேட்டு வாரங்கள் துலாம் ராசி அன்பர்களே நம்ம ராசி பலனை பார்ப்போம் இந்த ஜூலை மந்தை பொறுத்தவரையில் பிஸ்னஸ் எப்படி இருக்கும் பிஸ்னஸை பொறுத்தவரையில் பத்தாம் அதிபதியாக பத்தாம் இடத்துக்கு உங்களுடைய ராசிநாதன் செல்கிறான் நிச்சயமாக பிஸ்னஸ் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் உங்கள் பிஸ்னஸில் இதுவரை உங்களுக்கு இருந்து வரக்கூடிய தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் மறைமுகமான எதிரிகள் மறைமுகமான பேச்சுக்கள் அல்லது தடைகள் இதெல்லாம் நிச்சயமாக துலாம ராசிக்கு இருக்கும் நீங்கள் யார் வந்து மேக்சிமம் அதிகமாக நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் வந்து நம்புறீங்க என்பதை விட சரி இவன் நமக்கு தப்பு பண்ணுறான் இருந்தாலும் இவன் இருந்துட்டு போகட்டும் அவனுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுவோம் நம்ம அப்படின்னு நீங்கள் இறக்க குணத்தோடு யாருக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணுறீங்களோ ஸோ அவர்களே சமயத்தில் வந்து ஒரு அன்ரெஸ்பான்சிபிளாக நடந்துக்கக்கூடிய சூழ்நிலை இருப்பாங்க ஸோ இதனால் நஷ்டம் யாருக்குன்னா துலாமராசி தான் ஆகவே துலாமராசி அன்பர்களே அந்த மாதிரி நீங்கள் சந்தித்து வந்த லாஸ்லாம் கூட இந்த ஜூலை மந்தில் நல்ல ப்ராஃபிட்டாக மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ உங்கள் பிஸ்னஸில் இருந்துக்கூடிய அது லோன் ப்ராப்ளமாக இருக்கட்டும் அல்லது வந்து பிஸ்னஸ் ப்ராப்ளமாக இருக்கட்டும் பார்ட்னர்ஷிப் ப்ராப்ளமாக இருக்கட்டும் அல்லது வந்து உங்களுக்கு உங்களுக்கு வர வேண்டிய ஆர்டர்ஸ் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளமாக இருக்கட்டும் அல்லது ஃபண்ட்ஸு சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் லோன்ஸு சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் இல்லை உங்களுக்கு வர வேண்டிய பேமெண்ட்ஸு சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு ஸ்ட்ரகிளிங் இருந்தாலும் அந்த ஸ்ட்ரகிளிங் வந்து இந்த மாதம் நீங்கக்கூடியதாகவும் ஸ்ட்ரகிளிங் நீங்கி ஒரு ப்ராஃபிட் மற்ற மாதங்களை லாஸ்ட் ஒரு டூ மந்த்ஸ் எப்படி இருந்திருக்கும் துலாம ராசிக்கு நிச்சயமாக அவ்வளோ சிறப்பாக இருந்திருக்காது என்னதான் குரு வந்து அதிச்சாரம் பெற்று அதாவது உங்களுக்கு ராசிக்கு திரிகோணத்தில் வந்து அமர்ந்திருந்தாலும் அந்த துலாம் ராசி அன்பர்களை பொறுத்தவரையில் அந்த இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமே தவிர ஆனால் தொழிலில் இருந்த வந்த முடக்கம் அல்லது தொழிலில் இருந்த வந்த பிரச்சனை குறைஞ்சிருக்குமா அப்படிங்கற நிச்சயமாக இல்லை ஆனால் இந்த மாதத்தில் இந்த ஜூலை மந்தில் பொறுத்த வரையிலே துலாம் ராசி அன்பர்களே தொழில் துறையை பொறுத்தவர்களே உங்களுக்கான தொந்தரவுகள் உங்களுக்கு இருந்து வரக்கூடிய தடைகள் விலகக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது துலாம் ராசி அன்பர்களே அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா ஜாபோடைய சான்சஸ் ஜாப் ஓப்பனிங்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் ஸோ ஜாபை பொறுத்த வரையில் ராசி அன்பர்களே நிறைய சேஞ்சஸை நீங்கள் வந்து சந்தித்திருப்பீர்கள் ஓகேவா உங்களுக்கான ஜாப் சேஞ்சஸ் நிறையவே இருந்திருக்கும் நிறைய பேருக்கு அந்த ட்ரான்ஸ்ஃபர் இருந்திருக்கும் நிறைய பேருக்கு இடமாற்றங்கள் அது பிரைவேட் ஜாபாக இருக்கலாம் அல்லது கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம் அதே போல் நார்மல் பொசிஷனில் இருந்தாலும் சரி தான் ஒரு நல்ல ஒரு ஹையர் ரேங்க் ஒரு பெரிய ரேங்க் நல்ல பொசிஷனில் ஒரு சிஇஓ அதுக்கும் மேலே சேர்மேன் அந்த மாதிரி ஒரு நல்ல பெரிய பொசிஷனில் இருந்தாலும் சரிதான் ஸோ ஜாபை பொறுத்த வரையில் நிச்சயமாக இந்த ஜூலை மந்த் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய மன்தாகவே அமைகிறது நிறைய ஜாப் லாஸ் ஆன துலாம் ராசி அன்பர்கள் லாஸ்ட்டாக எப்போ லாஸ் இருக்கும் ஜாப் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா துலாம் ராசியை பொறுத்தவரையில் ஒரு ஜனவரி மாதம் ஜாப் லாஸ் ஆகிருக்கலாம் இல்லை ஃபிப்ரரி ஜனவரி ஃபிப்ரவரியில் நிச்சயமாக ஜாப் லாஸ் ஆகியிருக்க வாய்ப்புகள் உண்டு அல்லது சமீபமாக இப்போ தான் சமயம் எனக்கு ஜாப் போச்சு அப்படிங்கிற மாதிரி அது அந்த ஜாப் லாஸ் ஆனவங்க இவங்க எல்லாருக்குமே கூட ஒரு திரும்பவும் ரீஎன்ட்ரி ஒரு மீண்டும் வேலைக்கு சேரக்கூடிய வாய்ப்பை இந்த ஜூலை மந்த் உங்களுக்கு பெற்றுத்தருகிறது துலாம் ராசி அன்பர்களே அதே போல் இந்த என்ன தான் வே ஏற்கனவே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க வேலை செய்கிறக்கு இடத்துல இருந்து வரக்கூடிய ஸ்ட்ரகிளிங் உங்களுக்கான மனக்குழப்பங்கள் அதாவது உங்களை பற்றின தவறான மெசேஜை வந்து ரிப்போர்ட் பண்ணுறதா இருக்கலாம் உங்களை பற்றின மிஸ்டேக் ரிப்போர்ட் கொடுக்குற மாதிரி இருக்கலாம் அல்லது தொழில் போட்டிகள்னு சொல்லலாம் அல்லது தொழில் எதிரிகள்னு சொல்லலாம் ஓகேவா ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் உங்களை சுற்றி இருக்கும் ஆனால் நீங்கள் யாரை வந்து இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்க தான் உங்களுக்கு அதிகமாக உங்களை பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டை சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஸோ எனிமிஸ்டர் ரொம்ப ஜாக்கிரதாக கேர்ஃபுல்லாக நடந்துக்கோங்க துலாம ராசி அன்பர்களே அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா அரசியல் அரசியலை பொறுத்தவரை நிச்சயமாக இந்த மாதம் நல்ல ஏற்றங்கள் இருக்கும் ஏன்னா லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அவங்களுடைய ராசிநாதன் அதுவும் செவ்வாய் சுக்கரனுடைய சேர்க்கை அப்படின்னு சொல்லும் பொழுது துலாம் ராசி என்பர்களை இத்தனை நாளாக இடம் தெரியாமல் அமைதியாக இருந்து வந்த துலாம் ராசி என்பர்கள் அல்லது இவர் இருக்காரா இவர் பேசுவாரா அப்படின்னு சொல்கிற மாதிரி அமைதியாக இருந்து வந்த ராசி அரசியலை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான ஒரு பேர் தரக்கூடியதாகவே இருக்கும் வளர்ச்சியை தரக்கூடியதாகவே இருக்கும் ஆனாலும் உங்களுடைய பர்த் சாட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது துலாம் ராசி அன்பர்களே அதே போல் சினிமாஸ் ப்ளஸ் வந்து டாக்டர் செக்ஷன்ஸ் ப்ளஸ் வந்து ஆடிட்டர்ஸ் இந்த மூணுமே ஃபெமிலியாரிட்டி ஸோ இந்த ஃபெமிலியாரிட்டி செக்ஷன் எல்லாமே ஆடை ஆபரணங்கள் இது டெக்ஸ்டைல் இது எல்லாமே வந்து இந்த ஜூலை மந்தில் இம்ப்ரூவ் ஆகும் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா ஃபேமிலி அண்டு ஹஸ்பண்ட் அண்டு ஒய்ஃப் ஸோ ஃபேமிலியை பொறுத்தவரை இந்த ஜூலை மந்த்து நான்காம் வீடாக இரண்டுக்கும் நாளுக்கு உடையவன் ஸோ இரண்டாம் அதிபதி செவ்வாய் நான்காம் அதிபதி சனி பகவான் ஸோ நாலாம் நாளில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதி பெற்றிருக்கிறார் இரண்டாம் அதிபதி செவ்வாய் தான் உங்கள் ராசிநாதனோட நாளத்தினோட சேர்ந்துருக்கிற ஸோ குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் வருமானங்கள் அதிகரிக்கும் உறவு முறைகள் ரிலே ரிலேஷன்ஷிப் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அதே போல் ஹஸ்பண்ட் அண்டு ஒய்ஃப் ஆகட்டும் இல்லை லவ்வர்ஸ் ஆகட்டும் அல்லது நல்ல நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் பார்ட்னர்ஷிப்பாக இருக்கட்டும் ஸோ அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் இருக்கக்கூடியவர்கள் பெற்றோர்களாக இருக்கலாம் பிள்ளைகள் பேரண்ட்ஸாக இருக்கலாம் சில்ட்ரன்ஸாக இருக்கலாம் ஸோ எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நிச்சயமா அதுக்கான பிராய்ச்சித்தங்கள் பரிகாரங்கள் சேர்வதற்கான பரிகாரங்கள் செய்து கொள்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் அன்பு ராசி அன்பர்களே நாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் ஆடக்கூடிய துலாம ராசி அன்பர்களுக்கான பொதுவான பலனாகும் எந்த ஒரு குறிப்பிட்ட தனிப்பட்ட நபருக்கும் இது பொருந்தாது அப்படி பொருந்த வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய பர்த் சாட் அதை வச்சு பார்க்கும்போது தான் உண்மையான உங்களுக்கான பலன்களை சொல்ல முடியும் என்பதை சொல்லிக்கொண்டு பதிவின் தொடக்கத்தில் நாம் சொன்னதைப் போல் துலாம் ராசி அன்பர்களே எல்லா விதமான பெஸ்ட்டு சர்வீஸை நாங்கள் பண்ணுறோம் ஸோ வேர்ல்டு வைட் நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுக்கான ஒரு ஆலயம் ஒரு பரிகாரம் செய்ய இருக்குமே ஆனால் அது நீங்கள் நம்மகிட்ட சொன்னீங்கன்னாக்கா நிச்சயமாக அதை பெஸ்ட்டு சர்வீஸை நாங்கள் உங்களுக்கு செய்து தரோம் அதே போல் ஆலய கும்பாபிஷேகங்கள் ஸோ கிரகப்பிரவேசம் ப்ளஸ் வந்து நிச்சயதார்த்தங்கள் திருமணங்கள் வைபவங்கள் எல்லா விதமான பரிகார ஹோமங்கள் சண்டை ஹோமத்திலருந்து அதிரோத்திரத்திலிருந்து எல்லா விதமான பரிகார ஹோமங்கள் ஸோ எல்லாமே பெஸ்ட்டு சர்வீஸாக செய்து தருகிறோம் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் ஜெய்வாராகி ஜெய் ஜெய் வாராகி